வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஏன் ஆல்கஹால்ஸ் வந்து ஹேண்ட் சானிடைசர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆல்கஹால்ஸ் என்னது? ஆல்கஹால்ஸ் சின்ன ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். இதுல மூணு ஆட்டம்ஸ் தான் இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஆல்கஹால்ஸ் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியா யூஸ் பண்றோம். ஆல்கஹால் ஏன் கிருமி நாசினியா யூஸ் பண்றாங்க? இப்போ மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்தோம்னா, மைக்ரோ ஆர்கனிசமோட செல் மெம்பரேனில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸில் தான் ஆல்கஹால் பைண்ட் ஆகும், சரிங்களா? இந்த நோவல் கொரோனா வைரஸில் கூட நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட் பைலேயர் இருக்குது. ஸோ ஆல்கஹால் அப்படி என்ன தான் பண்ணும்? ஆல்கஹால் வந்து ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும் அண்ட் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இந்த ப்ராசஸை நம்ம டீநேச்சுரேஷன் சொல்லுவோம். அடுத்தது, ஆல்கஹால் வந்து லிப்பிட் பைலேயர் கூட பைண்ட் ஆகும் அண்ட் லிப்பிட்ஸை என்ன பண்ணிடும்? டிசால்வ் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்னால என்ன நடக்கும்னா, மைக்ரோபோட செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஏன்னா ஆல்கஹால் என்ன பண்ணுது? ப்ரோட்டீன்ஸ் கூட பைண்ட் ஆகுது, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை மாற்றிடுது. அடுத்தது லிப்பிட்ஸை டிசால்வ் பண்ணிடுது. ஸோ அதனால என்ன ஆகும்? அதோட செல் வாலோட ஸ்ட்ரக்சர் மாறும். அது மாறும்போது என்ன ஆகும்? செல்லோட மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த செல் மெம்பரேன் தான். அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு பாதுகாப்பு மாதிரி. பாதுகாப்பில் ஒரு இந்த லேயரில் இந்த செல் மெம்பரேனில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக அந்த மைக்ரோபியல் செல்லை பாதிக்கும். அதனால என்ன ஆகும்? இந்த சேஞ்சஸ்னால மைக்ரோ ஆர்கனிசம் சர்வைவ் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஹேண்ட் சானிடைசர்ஸில். எத்தனால், ப்ரோபெனால், அப்புறம் ஐசோப்ரோபெனால். இது ஒரு காம்பினேஷனில் கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலாக கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்கஹால்ஸ் வந்து எப்படி ஒரு மைக்ரோ ஆர்கனிசமை கில் பண்ணுது. அடுத்தது ஹேண்ட் சானிடைசர்ஸில் எந்தெந்த ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன், என்ன கான்சன்ட்ரேஷன் நம்ம சானிடைசர்ஸில் யூஸ் பண்ணுறோம். சானிடைசர்ஸில் பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 90% வர ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது 70% ஆல்கஹால். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் 70% ஆல்கஹால் தான் எஃபெக்டிவாக இருக்குது, ஏன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது? நம்ம இதை அடுத்த இமேஜில் பார்க்கலாம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோப் வந்து நம்ம 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அது சட்டுன்னு எவாப்ரேட் ஆகும். இப்போது 70% ஆல்கஹால்னால் மிச்ச பர்சன்ட் வந்து தண்ணி இருக்கும். ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணும்? வாட்டர் வந்து ஆல்கஹாலோட எவாப்ரேஷன் ரேட்டை கம்மி பண்ணும். இந்த எவாப்ரேஷன் ரேட் கம்மி ஆனனால ஆல்கஹால் வந்து இன்னும் மைக்ரோப்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கும் அண்ட் ஸ்லோலி இந்த மைக்ரோப்குள்ளே என்டர் ஆகும். ஸோ அப்படி என்டர் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆல்கஹால் வந்து ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும் அண்ட் அதை டீநேச்சர் பண்ணும், லிப்பிட் பைலேயர் கூட பைண்ட் ஆகும் அண்ட் லிப்பிடை டிசால்வ் பண்ணும். அதனால என்ன ஆகும்? மைக்ரோ ஆர்கனிசமோட செல் வால் அதோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது மாறினனால என்ன ஆகும்? மைக்ரோப் செத்து போயிடும். இந்த இமேஜில் பார்த்தோம்னா மைக்ரோபை வந்து நம்ம ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணும். ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது சட்டுன்னு எவாப்பரேட் ஆகும். ஸோ ஆல்கஹால் வந்து இந்த செல் வாலோட கான்டாக்டில் வந்த உடனே என்ன பண்ணும்? ப்ரோட்டீன் லேயரை ஃபார்ம் பண்ணும். அதனால என்ன ஆகும்? இந்த ஆல்கஹால் வந்து செல்க்கு உள்ள என்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி என்ன நடக்கும்? மைக்ரோ வந்து டார்மெண்ட் ஸ்டேட்டில் போயிடும். டார்மெண்ட்னா என்ன? இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் போயிடும், ஆர் தூங்குற ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் இதில் கில் ஆகாது, ஒரு டார்மெண்ட் ஸ்டேட்லேயே தான் போகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் ஆல்கஹால்ஸ் வந்து சானிடைசரில் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆல்கஹால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் சானிடைசர்ஸில் அண்ட் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நன்றி.